இப்போ 7th क्वेश्चन நம்ம ரேஷனல் நம்பர்ல பிட்வீன் தி गिवन ரேஷனல் நம்பர் ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இடையில என்னென்ன நம்பர் இருக்கு இப்போ உதாரணமா -2 ல இருந்து 0 ல இருந்து -2 வரைக்கும் என்னென்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கறோம் இதல நம்ம கொஞ்சம் எல்சிஎம் எல்லாம் எடுத்துட்டு தான் பார்க்கறோம் புரியதா இப்போ உதாரணமா 0 க்கு அடுத்தபடியா என்ன இருக்கு -1 தான் இருக்கு -2 ங்கறப்போ அடுத்த நம்பர் போகுது அதனால நம்ம என்ன பண்றோம் எல்சிஎம் கொஞ்சம் எடுத்துட்டு பார்க்கறோம் இப்போ நம்மளா ஒரு நம்பரை வந்து எல்சிஎம் எடுக்கறோம் இதுக்கு இந்த மாதிரி டினோமினேட்டர்ல 1 இருக்கு இங்க டினோமினேட்டர்ல 1 தான் இருக்கு அப்போ ஒரு 10 எடுத்துக்கறோம் 1 into 10 10 அதே தான் மேலயும் நியூமினேட்டர்லயும் பண்ணுவோம் அப்ப -2 into 10 20 by 10 இப்போ 0 by 1 0 by 10 இப்போ 0 க்கும் -20 க்கு நடுவுல நிறைய நம்பர் இருக்கு பாத்தீங்களா என்னென்ன இருக்கு 0 க்கு அப்புறம் 1 இருக்கு 2 இருக்கு 3 இருக்கு 4 இருக்கு இப்படியே 19 20 வரைக்கும் இருக்கு இதுல நம்ம ஏதாவது பிட்வீன் வந்து ஒரு 5 ரேஷனல் நம்பர் கேக்குறாங்க 5 ரேஷனல் நம்பர் கேக்குறாங்க அதனால 5 மட்டும் போட்டுக்குறோம் -20 க்கு பக்கத்துல 19 18 அதுக்கு அப்புறம் 0 க்கு பக்கத்துல கொஞ்சம் போற மாதிரி -2 5 6 அப்படி போட்டுக்குறோம் அல்லது -19 7 18 17 16 அப்படி உள்ள நம்பர் நீங்க எழுதினாலும் சரிதான் ஆன்சர் கரெக்ட் தான் இப்போ நம்ம உதாரணத்துக்கு 0 இருக்குிறதுனால 0 ல இருந்து கொஞ்சம் போகணும்ன்றதுனால -2 -5 -6 போட்டுட்டோம் 1 2 3 4 5 நம்பர் இருக்கு இப்போ இதுக்கு தான் ஆன்சர் ஓகே அடுத்து -1/2 உம் 3/5 க்கு நடுவுல எத்தனை ரேஷனல் நம்பர் இருக்கு அப்படினு பார்க்கறோம் 2,5 எல்சிஎம் எடுத்தாலே தெரியுது 5 2 சார் 10 இது ரெண்டுமே என்ன நம்பர் பிரைம் நம்பர் அதனால அதுக்கு வந்து அதே நம்ம எடுத்துறலாம் 5 2 சார் 10 எல்சிஎம் -1/2 நம்ம 5 2 சார் 10 எடுக்கிறதுனால இங்க 10 ஆன்சர் வரணும் அப்ப 5 ஆல பண்ணனும் 5 2 சார் 10 5 1 சார் 5 அப்ப -5/10 அதே போல 3/5 இங்க 10 வரணும் அப்ப 2 ஆல எடுக்கணும் 5 2 சார் 10 அதே நியூமரேட்டர்ல 2 போட்டினா 3 2 சார் 6 இப்போ உதாரணத்துக்கு -5/10 6/10 ஒரு டைம் லைன் போட்டினா 0 இங்க வந்து -6 அதாவது இங்க வந்து 6 இருக்கு இங்க -5 வரைக்கும் எத்தனை இதுக்கு உள்ள பிட்வீன் எந்த நம்பர் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் இங்க பை டிவைடட் பை 10 இருக்குதனால 10 10 போட்டு என்ன போதும் இப்போ உதாரணமா -5/10 -2/10 3/10 -1/10 இந்த அதாவது பாசிட்டிவ் சைடு 1/10 3/10 6/10 1 2 3 4 5 5 நம்பர் இருக்கு ஓகே இதுக்கு அடுத்தபடியா தேர்ட் ஒன் 1/4 அண்ட் 7/20 இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் 4/20 2 2 சார் 4 10 2 சார் 20 1 2 சார் 2 5 2 சார் 10 2 2 சார் 4 இன்டு 5 20 இப்போ 1/4 5 ஆல பண்ணா தான் 20 வரும் 5 4 சார் 20 1 5 சார் 5 அது பண்ணியாச்சு அடுத்து 7/20 க்கு 1 20 20 1 7 சார் 7 இப்போ இது ரெண்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா உதாரணமா 0 இங்க 5 இருக்குறதா வச்சுக்குறோம் இங்க 6 இருக்கு டைம் லைன்ல 5 க்கும் 7 க்கு நடுவுல 6 மட்டும் தான் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் இத வந்துட்டு இந்த 5/20 இன்னும் நிறைய நம்பர் வர்ற மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணணும் இன்னும் ஒரு மூணாலையும் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 3 2 சார் 20 60 3 5 சார் 15 7/20 அதே போல 3 ஆல இங்க என்ன பண்றோம் எடுக்கிறீங்களோ நியூமரேட்டர்லயும் டினோமினேட்டர்லயும் அதே தான் இங்க எடுக்கணும் அப்ப 3 20 சார் 60 3 7 சார் 21 இப்போ பாத்துட்டீங்கன்னா 0 50 15 16 17 21 வரைக்கும் ஒரு 5 நம்பர் கிடைச்சிரும் 16 17 18 19 இது ரெண்டே சேர்த்துட்டீங்கன்னா 5 நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணிரலாம் இப்போ திருப்பி நான் இத கொஞ்சம் சொல்றேன் 1/4 அண்ட் 7/20 நம்ம இது as usual எடுத்தாச்சு எடுத்துட்ட பிறகு நம்ம இதுக்கு அடுத்து ஒரே ஒரு நம்பர் தான் பிட்வீன்ல கிடைக்கிறதுனால இந்த நம்ம எடுத்த இந்த ரேஷனல் நம்பரோட இன்னும் ஒரு 3/3 இந்த ரேஷனல் நம்பரோட இன்னும் ஒரு 3/3 மல்டிபிள் பண்ணிட்டோம் பண்ணன பிறகு 15 டு 21 ஒரு நமக்கு 5 6 நம்பர் கிடைச்சிருது அதை தான் நம்ம எடுத்து தான் ஆன்சர் போட்டுருக்கோம் ஓகேயா இந்த நம்ம இந்த क्वेश्चन வர்றப்ப மட்டும் ஒரு நம்பர் நடுவுல வர்றதுனால நம்ம இதை எடுத்துறோம் வேற ஒண்ணும் இல்ல அடுத்து 4th one -6/4 அண்ட் 23/20 4 ஐயும் 10 டினாமினேட்டர்ல உள்ள நம்பரை தான் நம்ம எப்பவும் எல்சிஎம் எடுப்போம் 420 2 2 சார் 4 5 2 சார் 10 எல்சிஎம் 20 -6/4 5 இன்டு 5 4 5 சார் 20 5 6 சார் 30 அடுத்து 23/10 இதுக்கும் 20 தான் வரணும் அதனால 2 ஆல் எடுத்துக்கணும் 10 2 சார் 20
36 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